फ्रेंड्स इनके नम आंटी डैंड्रफ को स्कैल्प इरिटेशन को इन्फेक्शन को हेयर ग्रोथ को ओर हेल्प पड़े और आयिल रेडी पड़ पोरें हाफ लिटर कोकोनट ऑयल पोट्टिरुके कूड वंदु नल्लेण्णै मिक्स पड़े अद हाफ लिटर चेक्कु नल्लेण्णै दा सो फ्रेंड्स इतमी आयिल मिक्स पड़ोंगे जिंजर पीस अल मरते और टू इंच जिंजर पीस सो मैं इनक्रीडियंस वेम्बलम पट्टु पिन्ने क्राम्बु वंदयम रिच इन प्रोटीन अब हेयर ग्रोथ एनहांस पड़ो करवेपिले सेंगंदल करवेपिले செங்கந்தல் கருவேப்பில இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி வந்து கொஞ்சம் ஹாட் ஆயிலில் பாயில் ஆகிட்டுருக்கு லீவ்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக தான் போடணும் ஏன்னா அதனோட ஆக்டிவ் பிரின்சிபல் போயிடக்கூடாது அப்புறம் மலைவேம்பு காமிக்கிறேன் இஞ்சி மட்டும் போட்டோன்னா இப்படி பபிள் வரும் ஏன்னா அது வெட்டு இஞ்சி சுக்கிங்கிட்ட இருந்துச்சு தேடி பார்த்தா கிடைக்கல பட் ஆக்டிவ் பிரின்சிபல் இஞ்சி ரொம்ப நல்லது இது போட்டுட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு காமிக்கிறேன் ஸோ இஞ்சி போட்டு பாயில் ஆனோன்னா வேம்பில் தட்டை போடுறேன் அப்புறம் கிராம்பு வெந்தயம் இதெல்லாம் போட்டுருவேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேம்பாலம் பட்டை போட்டுன்னு ஒரு ரெட் டிஞ்சு வருது இப்போ இது வந்து சிம்மில் பண்ணிவிட்டு கருவேப்பிலையில் போடுறேன் ஸோ இப்போ அது சிம்மில் வச்சு தான் நம்ம பாயில் பண்ணுறோம் கருவேப்பில போட்டுட்டேன் இப்போ வந்து இது மலை வேம்பையில் போடுறேன் இதெல்லாம் ஆன்டி இன்ஃபெக்டிவ் பிரின்சிபல் இருக்குது ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாயில் ஆகிறப்ப என்னால் எடுக்க முடியல இந்த மாதிரி வேம்பாலம் பட்டியோட எக்ஸ்ட்ராக்ட் பாருங்கள் மெரூனாக மாறிடுச்சு கருவேப்பில பின்ன மலை வேம்போட நட்புணங்கள் இஞ்சி கிராம்பு வெந்தயம் இதெல்லாம் நம்ம போடுறப்ப என்னாகும் ப்ரோட்டீனு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ரெடியூஸ் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படியே சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்போ வந்து சில்ட்ரனுக்கு கோல்டு கூட இதில் குறையும் சுக்கு இருக்கிறனால இஞ்சி இருக்கிறனால ஸோ இதெல்லாம் கூல்டவுன் ஆனோடனே நம்ம ஒரு 1 வீக் கழித்து வெயிலில் வச்சு எடுத்து எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணுங்கள்